மணிச்செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை மற்றும் அரசன் சோப். ரொம்ப ரொம்ப நல்ல சோப். தேசிய புத்தக அறக்கட்டளையின் சென்னை புத்தக மேம்பாட்டு நடுவத்தை மூடக்கூடாது என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். கனமழையால் மகாராஷ்டிரா மாநிலம் ரத்னகிரி மாவட்டத்தில் அணை உடைந்து 6 கிராமங்கள் நீரில் மூழ்கியதாக தகவல். நீதிபதிகள் நியமனத்தில் பாகுபாடு காட்டப்படுவதாக பிரதமருக்கு அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி ரங்கநாத் பாண்டே கடிதம். திருவாரூரில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடத்திய 15 பேர் மீது காவல்துறை வழக்கு பதிவு. கஜா புயலால் பாதிக்கப்பட்ட நாகை மாவட்டத்தில் உயர் கோபுர மின்கம்பிகளை மாற்றி பூமிக்கடியில் பதிக்கும் பணிகள் தீவிரம். திருவாரூர் அருகே மது அருந்துவதற்காக கோவில் சிலைகளை உடைத்து இரும்பு கம்பிகளை திருடிய சிறுவர்கள் கைது. திருபுவனம் ராமலிங்கம் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஷாலி என்பவர் வீட்டில் தேசிய புலனாய்வு முகமையினர் ஆய்வு. தமிழகத்தில் மேலும் 20 ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்க அனுமதி வழங்கியுள்ளது நடுவண் அரசு. குரோம்பேட்டையில் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட பாமக பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை. மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் மருத்துவர் மற்றும் செவிலியர் மீதான தாக்குதலை கண்டித்து வேலை நிறுத்தம். மணிச்செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை மற்றும் அரசன் சோப். ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.